ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் கடந்த மாதம் அவங்க பயன்படுத்தக்கூடிய பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் வெடிச்சது. இது வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்புச்சு. இது எப்படி சாத்தியம்? இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் வந்து இதை வந்து எப்படி சாத்தியப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது. அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. கடந்த 17ஆம் தேதி கடந்த மாதம் வந்துட்டு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தக்கூடிய அந்த பேஜர்கள் வந்து அடுத்தடுத்து வெடித்த காட்சிகள் வெளியாகி இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதில் வந்து 2 குழந்தைகள் உட்பட 32 பேர் மரணம் அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1000 மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. அடுத்த நாள் 18ஆம் தேதி வந்து வாக்கி டாக்கிகள் வெடிக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட 20 மரணம் அடைஞ்சாங்க. 450 மேற்பட்டோர் காயமடைஞ்சிருந்தாங்க. இந்த செயல் திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் வந்து தயாராகி இருந்தாங்க அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தொலைபேசி உரையாடல்கள்லாம் ஒட்டு கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரேல்னால். அதனால் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவு எடுக்கிறாங்க. மாறணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த முடிவை அறிஞ்சிக்கிட்ட இஸ்ரேல் வந்துட்டு அவங்க வந்து தாங்கள் தயாரிக்கக்கூடிய வாக்கி டாக்கியும் பேஜர்களையும் வந்து ஹிஸ்புல்லா அமைப்புக்கிட்ட மறைமுகமாக கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுத்து அதற்கான பணிகளில் இறங்கியிருக்காங்க. அதன்படி பெரிய பேட்டரிகள் கொண்ட அந்த பேஜர்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து வெடிபொருட்களும் கலக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாமும் அந்த வசதிகளும் இருக்கக்கூடிய விதத்தில் அந்த பேஜர்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து பார்த்தாலும் தெரியாது, அதை பிரித்து பார்க்கும்போதும் கண்டுபிடிக்க முடியாது. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்குள்ள கண்டுபிடிக்காத விதத்தில் வந்து நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் வந்து அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து மறைமுகமாக அந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து தெளிவாக இருந்திருக்காங்க. சைட் பை சைடு வந்துட்டு ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவங்க வந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகள் கிட்டேருந்து இந்த எந்த ஒரு தொழில்நுட்பங்களையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்ததுனால தைவான் நாட்டை சேர்ந்த அப்போல்லோ அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து இந்த பேஜர்களையும் வாக்கி டாக்கிகளையும் வாங்குறதுக்கான அந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பொருட்களை வந்து வாங்குறாங்க. அதன்படி கிட்டத்தட்ட 5000 வந்து வாங்கப்படுது. அதன்படி கிட்டத்தட்ட AR-924 அப்படிங்கிற 5000 வந்து முதற்கட்டமாக வாங்குறாங்க. இப்போ இது எல்லாமே வந்துட்டு இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட்டினுடைய கண்காணிப்பின் கீழே தயாரிக்கப்பட்டது. இந்த விஷயம் தைவான் நாட்டிலிருந்து விற்கக்கூடிய அந்த அப்போலோ நிறுவனத்திற்கே தெரியாது அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியகரமான செய்தி. அந்த அளவுக்கு நுணுக்கமாக இந்த வேலைப்பாடுகளை வந்து இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் வந்து ரொம்ப கனக்கச்சிதமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அதன் மூலயமா மேற்கொள்ளப்பட்ட அந்த தகவல் பரிமாற்றங்கள் அனைத்தும் வந்து கண்காணிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போது போர் சூழல் மாறி இருக்கக்கூடிய நிலையில், போர் அதிக தீவிரம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை வந்து மொசாட் அமைப்பு வந்து வெடிக்க வச்சுருக்காங்க. இந்த விஷயம் வந்து உலக அளவில் வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா உலகில் இருக்கக்கூடிய சிறந்த உளவு அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மொசாட் அமைப்பு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தொழில்நுட்பங்களை புகுத்தி அதை ஹிஸ்புல்லா அமைப்புக்கிட்ட மறைமுகமாக கொண்டு போய் சேர்த்து இப்போது அதை வெடிக்க வச்சிருக்கக்கூடிய அந்த செயல் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் சொல்ல வேண்டும்.